Okay, I think we overboard love and we had overboard the time. That's it. Timing is over. I like this. இந்த வீடியோ இப்போ பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏர் ரஹ்மான் சரோட கான்சர்ட் போயிட்டு இருக்கும்போதே போலீஸ் ஸ்டேஜுக்கு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்போ சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஏர் ரஹ்மான் சார் நேற்று புனேல லைவ் கான்சர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ போலீஸ் திடீர்னு ஸ்டேஜுக்கு வந்து 10 மணிக்கு மேலே ஆயிருச்சு, இதுக்கு மேலே கான்சர்ட் பண்ணக்கூடாது, இது விதிமுறைக்கு புறம்பானதுன்னு சொல்லி நிறுத்த சொல்லியிருக்காரு. ஏர் ரஹ்மான் சாரும் ஸ்டேஜ்லேயே ஓகே டைம் ஓவர் ஐ லைக் திஸ்னு சொல்லிட்டு கான்சர்ட்டை நிறுத்திட்டாரு. பலரோட கேள்வி என்ன அப்படின்னா, ஷோவை ஸ்டாப் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லையா மைக்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்படி ஸ்டேஜ் மேலே வந்து நிறுத்துற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய இஷ்யூ இல்ல. ஏர் ரஹ்மான் சார் தொடர்ந்து தமிழுக்கு ஆதரவாகவும் ஹிந்திக்கு எதிராகவும் பேசுறதுனாலதான் இவ்வளவு கடுமையா நடந்திருக்காங்க. நார்த் இந்தியால ஏர் ரஹ்மான் சார் மேல உள்ள வெறுப்பை இந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு பலரும் பேசி இந்த சம்பவத்தை கண்டிச்சுட்டு வராங்க. ஏர் ரஹ்மான் சாரும் போலீஸ் ஸ்டேஜுக்கு வந்த வீடியோவை ஷேர் பண்ணி நேத்து ஸ்டேஜ்ல ராக் ஸ்டார் மொமெண்ட் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபன்னா கேட்டிருக்காரு. ஏர் ரஹ்மான் சாரோட இந்த ட்வீட்டை தான் இப்ப ஃபேன்ஸ் பலரும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட்ஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, I think we overboard love and we had overboard the time. That's it, we're done. Timing is over. I like this.